ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நல்ல குவாலிட்டியில் ஸ்ட்ரீம் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஏன்னா முன்னாடியே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சிம்பிள் கைடு தான். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப புதுசாக ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு தான் எனக்கு புரியும், அந்த செட்டிங்குலாம் போனால் எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ரொம்பவே சிம்பிளான வீடியோ, ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான் அது இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இன்டெப்த்தாக போய் செட்டிங்ஸ்குள்ளே போய் மேனுவலாக நம்ம எப்படியெல்லாம் வச்சா எப்படியெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வரப்போலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வசதி நீங்கள் ஓபிஎஸ் வந்து ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தலைமை இப்படி தான் இருப்பான். ஸோ சீன் இருக்கும், ஸோ சோர்ஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ பிளாக் ஸ்க்ரீன் தான் இருக்கும். என்னடா இது பின்னாடி எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்து டிஸ்பிளே கேப்சர் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்துடும். ஸோ இப்படி வந்துடும். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து 1080p. ஸோ அதனால் 1080p வந்து அப்பீல் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தர் கேம் கேப்சரும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் கேம் கேப்சர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க, ஒரு ஒரு கேமுக்கு சொதப்போம். அதனால் டிஸ்பிளே கேப்சர் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ டிஸ்பிளே கேப்சரே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ இங்கே தான் மேட்ரே இது. ஸோ ஜெனரலாக எதுவுமே தொடாதீங்க. ஸ்ட்ரீமுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லேயே உங்களுக்கே தெரியும், யூடியூப் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கேமிங் அல்லது ஃபேஸ்புக்கோ இல்லை ட்விட்டரோ இல்லைனா ட்விச்சோ இது நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு. ஸோ சர்வரில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி யூடியூப் இன்ஜெஸ்ட் சர்வர். ஸோ அதை கொடுத்துருவீங்க. ஸ்ட்ரீமுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் லைவ் டேஷ்போர்டில் போயிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அதெல்லாம் போகிறது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவுட்புட். ஸோ இங்கே தான் மேட்ரே இருக்குது. ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா அவுட்புட் மோடில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஸ்ட்ரீம். ஹை குவாலிட்டி ஸ்ட்ரீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிசி இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல ஹை குவாலிட்டியில் வந்து உங்களால் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை, ரொம்ப லோ நான் லோ எண்டு பிசி தான் வச்சுருக்கேன், அதெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணோன்னா அதையும் நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன், நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பிட் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுடைய நான் வந்து 5000 பண்ணுவேன். 5000 பண்ணால் கிளியராக இருக்கும். 1080p 60fps நல்லா பண்ணலாம். ஸோ 5000 பிட் ரேட்டில் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அப்லோட் ஸ்பீட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 mbps அளவுக்கு, 10 mbps அபவ் அது வந்து அப்லோட் ஸ்பீடு வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. ஸோ மினிமம் 10 mbps உங்களுக்கு அப்லோட் ஸ்பீடு வருது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து 5000 பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்கோடர். ஸோ என்கோடர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் NVENC. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்விடியா கிராஃபிக் கார்டு ஏதாவது போட்டிருந்தீங்க, இல்லை கிராஃபிக் கார்டு நான் போட்டிருக்கேன், AMD கூட இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, கிராஃபிக் கார்டு நான் போட்டிருக்கேன் அப்படின்னீங்கன்னா ஹார்ட்வேர் கொடுத்துருங்க. அப்படி இல்லை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆதி காலத்து சிஸ்டமு ஓரளவு தான் இருக்கும், கிராஃபிக் கார்டெலாம் கிடையாது, இன்பில்ட் இன்டெகிரேட்டடு அப்படின்னீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருங்க. ஸோ ஹார்ட்வொர்க்கு கொடுக்காதீங்க, செத்து போயிடும். ஸோ ஆடியோ பிட்ரேட் போட்டிங்கன்னா ஸோ 320 வைங்க, அப்போ தான் நீங்கள் பேசுகிற கிளாரிட்டி அண்டு அந்த வீடியோவுடைய ஆடியோ கிளாரிட்டியே வந்து நல்லாயிருக்கும் கேட்குறது. ஸோ அதனால் வந்து ஸோ அதை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்கில் இருக்கும். ஸோ டிக்கில் இருக்காது, எனேபிள் அட்வான்ஸ் என்கோடர் செட்டிங்கும் டிக்கில் இருக்காது, அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்கோடர் ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுடைய பிசி கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து இங்கே வந்து டிசைடே பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சுருக்கிறது வந்து 1060, சரிங்களா? அதனால் வந்து என்னால் வந்து குவாலிட்டியில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ 1060K குவாலிட்டியில் தான், மேக்ஸ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GTX 1070 ஆர் 1080 ஆர் RTX 2060. ஸோ அந்த மாதிரி போனால் மட்டும் தான் வந்து மேக்ஸ் குவாலிட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஏன்னா குவாலிட்டியே 1060 ஆல்மோஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் குவாலிட்டியிலே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் ஸ்ட்ரீமு, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுக்கும் கீழே நான் 750 Ti தான் வச்சுன்னுக்கிறேன், 720 தான் வச்சுக்கிறேன், 730 தான் வச்சுக்கிறேன் அப்படின்னா இன்னும் கம்மி பண்ணிடுங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆர் மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு கீழே போனீங்கன்னா வந்து ஸ்ட்ரீம் போடணும்னா நீங்கள் பெட்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரீம் வந்து ரணக்கொடூரமாக இருக்கும், ரணத்திலும் கொடூரமாக இருக்கும் அது. ஸோ நல்லா அப்படி தான் போட்டுறாதிங்க. ஸோ நல்ல குவாலிட்டி ஸ்ட்ரீமுக்கு குவாலிட்டி. அப்படி ஒருவேளை சாஃப்ட்வேர் 264 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பண்ணுங்கள், ஆர் லோ லேட்டன்ஸ் வச்சு பண்ணுங்கள். நான் ஸ்ட்ரீம் பண்ணி தான் தீர்வேன், நான் வந்து வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் போட மாட்டேன், ஸ்ட்ரீம் தான் பண்ணுவேன் அப்படின்றவங்க நான் லோ பிசி வச்சுருக்கோங்க, ஓகேவா? அப்படி இருக்கவங்க இந்த லோ லேட்டன்சி மேக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு கீழே போயிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ஸ்ட்ரீமிங்குடைய குவாலிட்டி வந்து கம்மியாகிட்டே தான் வரும். ஸோ நான் அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் பிட்ரேட்ஸ் பிட்ரேட் லிமிட். ஸோ இதெல்லாம் டிக் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் யாரும் பண்ண போகிறதில்ல, அப்படி ரெக்கார்ட் பண்ணுறவங்க அந்த ரெக்கார்டிங் பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, எங்கே நான் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் எங்கே ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிற பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஸோ ஆடியோக்குள்ளே வந்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ அது வந்து உங்களுக்கே தெரியும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ சாம்பிள் ரேட் பார்த்தீங்கன்னா 44 KHz செட்டில் இருக்கும். ஸோ 44 KHz செட் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நான் வந்து 48 தான் பண்ணுவேன். ஏன்னா 48 பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது இப்போ உடம்பு சரியில்லை அப்போ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணால் கூட அப்படியே பொறுமையாக உள்ளே பேசுவீங்க, அது வந்து நல்லா கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு ஆடியன்ஸ் கேட்கும். ஸோ நல்லா 48 KHz செட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்க்டாப் ஆடியோ. ஸோ டெஸ்க்டாப் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹெட்செட்டே வச்சுருங்க. தென் மைக்ரோஃபோன், ஸோ உங்களோட ஹெட்செட் யூஎஸ்பி பிஎன்பி ஆடியோ டிவைஸ்னு காமிக்குது. ஏன்னா நான் அதான் யூஎஸ்பி வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த போட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து எனக்கு வந்து அதுதான் காமிக்குது. ஸோ அதனால் நான் அதையே வச்சிட்டேன். ஸோ இதுதான் உங்களுடைய இதேமாரி உங்களுக்கும் பார்த்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஆடியோ வந்து என்னது மைக்ரோஃபோன்னா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டிவைஸ் வந்து காட்டும், நீங்கள் அதை வச்சு செட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோ, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜராக வந்து குவாலிட்டியில் வந்து ரோல் ப்ளே பண்ணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கேன்வாஸ் வந்து உங்களுக்கு வந்து 1080 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அவுட்புட் ஸ்கேல் வந்து 1080 வச்சு பண்ணலாம். இதுவே உங்களுக்கு வந்து 900 பிக்சல் இல்லை 720 பிக்சல் அப்படின்னா 1080p வைக்காதீங்க, நல்லா இருக்காது. 1080p வருமானே தெரில எனக்கு, இருங்க வச்சு பார்த்தலாம். ஓகே வருது, ஓகே பாருங்கள் வரமாட்டேங்குது ஆக்சுவலாக காட்டில். ஸோ 720p வரைக்கும் தான் காமிக்குது. ஸோ அதுக்கு மேலே ஒரு ரெசல்யூஷன் இருக்கும் பட் அது வைக்காதீங்க. ஸோ 1080p இருந்துச்சுன்னா 1080p பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டவுன் ஸ்கேல் ஃபில்டர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஹை எண்ட் பிசியாக இருக்குது, நல்ல நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா லேங்ஸோஸ் ஷார்ப்னிங் ஸ்கேல் 36 சாம்பிள் அதாவது லாஸ்ட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லை என்கிட்ட வந்து நெட்டும் நெட் கனெக்ஷனும் அந்தளவுக்கு இல்லை, ஒரு 5 Mbps தான் இருக்குது ஸ்பீடு. அதேமாரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோ எண்டு பிசி தான் அப்படின்றவங்க இந்த பைக் கியூபிக் யூஸ் பண்ணுங்கள். இது பின்னாடி ஏரியா பைலினியர்லாம் இப்போ வந்தது தான், ரொம்ப மோசமாக இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணுறாதீங்க. பைக் கியூபிக் இல்லைனா லேங்ஸோஸ், ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டி ஸ்ட்ரீமுக்கு 36 சாம்பிள் தான். எஃபிஎஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நான் வந்து 60 FPS தான் பண்ணுவேன். ஒருவேளை வந்து 60 FPS வரைக்கும் நான் போடுற நான் விளையாடுற கேம் வந்து ரீச் 60 FPS கொடுக்கல அப்படின்னா குறைஞ்சது 30 FPS பண்ணுங்கள், அப்படிலாம் 48 பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏன் நீங்கள் 60 பண்ணாதீங்க அப்படிங்கிறனா ஒரு மாதிரி பிக்சல் உடையும், அப்போ அங்கங்கே அப்படியே பிக்சல் உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ 60 FPS வருது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக 60 FPS பண்ணுங்கள். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வேறு எதுவும் பற்றி நான் ஆல்மோஸ்ட் நான் என்னோடய செட்டிங்ஸ் வந்து கிளியராக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் என்னோடய செட்டிங் பார்த்து கிளியராக அப்படியே வச்சுட்டிங்கன்னா கூட நல்லா கிளாரிட்டியாக பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் 6000 போடலாம், 8000 போடலாம். ஸோ அதேமாரி வந்து உங்களுக்கு வந்து 5 Mbps தான் உங்களுக்கு அப்லோட் ஸ்பீடு இருக்குது அப்படின்னா 3000 போடுங்க பிட்ரேட், சரிங்களா? வீடியோ பிட்ரேட் வந்து 3000 போடுங்க. ஸோ அதுக்கு கீழே போகாதீங்க, நான் அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா நல்லா இருக்காது, குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ 3000 போடுங்க. அதேமாரி ஸ்ட்ரீம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 720 போட்டுருங்க. உங்களுக்கு அது வந்து இன்டர்நெட் நீங்கள் ஏன்னா ஆன்லைன் கேம் தான் நான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன்னா உங்களுடைய அப்லோட் ஸ்பீடு ஃபுல்லாக இதுக்கே கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாக்கெட் லாஸ்னு இருக்கும். ஸோ எல்லா கேமுமே அது இருக்கும். ஸோ அந்த பாக்கெட் லாஸில் அடிபட்டு சரணாகதி ஆகிடுவீங்க, அதனால் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த வீடியோ ப்ரோ ஒன்று போடு ப்ரோ, ஓபிஎஸ் ஸ்டுடியோ பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் போடு ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ 2020 ஸோ இப்போ அந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் இதெல்லாம் தான் இப்போ இந்த அப்டேட்லாம் தான் விட்டுருக்கான், இந்தமாதிரி எக்ஸ்ட்ரா மேலே 2 அதெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ நான் எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸ்ட்ரீம் பண்ண போகிற மச்சான் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன். கீழே ஏதாச்சும் கேமிங் பற்றி ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப நன்றி, பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பைஸ்.